என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உண்மையில் காபாவை தாண்டியும் அல்லது அதற்கு மேலாகவும் பறவைகள் மற்றும் விமானங்கள் பறக்க முடியாதா அல்லது முடியுமா என்பது போன்ற பல கருத்துக்கள் இணையதளத்தில் உலா வருகின்றது. எனவே இதன் உண்மைத்தன்மையை இப்பொழுது ஆராய்வோம். முதலாவதாக, காபாவின் மேலாக பறவைகள் பறப்பதில்லையா அல்லது பறவைகள் காபாவின் மீது அமர்வதில்லையா என்பதை பார்ப்போம். உண்மையில் காபாவின் மீது பறவைகள் அமர்வதும் காபாவின் மேலாக பறவைகள் பறந்து செல்வதும் ஒரு சாதாரணமான ஒரு விடயம். இதற்கு இணையதளங்களிலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. உதாரணமாக, தனிமைப்படுத்தலின் போது பிரபலமாகிய இந்த பறவைகள் காபாவை சுற்றி வலம் வரும் இந்த வீடியோவை குறிப்பிடலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அஸ்ஸவஜாலே அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவன் பறவைகளை வைத்து காபாவை இடிக்க வந்த யானை படையினரை தோற்கடித்ததாகவும் கூறுகின்றான். எனவே அடுத்ததாக விமானங்கள் பறப்பதை பற்றி பார்ப்போம். இதில் இரு வேறுபட்ட கருத்துக்கள் முஸ்லிம்களிடையே உள்ளது. காபா என்பது முஸ்லிம்களுடைய புனித இறையில்லம், ஆனால் அதை யாரும் வணங்குவதில்லை. அல்லாஹ்வையே முஸ்லிம்களாகிய நாம் வணங்குகின்றோம். முஸ்லிம்களாகிய நாம் காபாவை தொழுகைக்கான ஒரு திசையாகவே பயன்படுத்துகிறோம். அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜால் முஸ்லிம்களிடையே நெருக்கத்தையும் ஒற்றுமையையும் பேணுவதற்காகவே அவர்களின் முகத்தை காபாவை நோக்கி திரும்ப வைத்தான். எனவே இதன் முதலாவது கருத்து பேராசிரியர் இப்ராஹிம் அஹமத் மக்காரியின் கருத்தின் அடிப்படையில் காபாவின் மேலாக எந்த விமானமும் பறப்பதில்லை. காரணம், மக்காவின் எல்லைக்குள் எந்த விமான நிலையமும் இல்லை. ஏன் அங்கே எந்த விமான நிலையமும் இல்லை? ஒரு வருடத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் அந்த இடத்தில் ஏன் விமான நிலையம் இல்லை? காரணம், இந்த உலகத்தின் காந்தப்புலத்திற்கு மத்தியில் காபா உள்ளது. எனவே அதன் மத்தியில் ஒரு வெற்றிடம் ஏற்படும். எனவே அதனால்தான் எந்த விமானங்களும் அதன் மேலாக பறந்து செல்ல முடியாது என்கிறார். ஒருவேளை விமானங்கள் காபாவின் மேலாக சென்றால் காந்தப்புல விசையின் மாற்றம் காரணமாக காந்தப்புலத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்க திசைகாட்டிகளும் கூட அங்கே வேலை செய்யாது எனவும், அந்த இடத்தில் புவியீர்ப்பு அதிகமாக இருப்பதனால் பறந்து செல்லும் விமானத்தின் உயரங்களிலும் பல மாற்றங்கள் ஏற்படும் எனவும் கூறுகிறார்கள். ஆனாலும் இந்த அறிவியல் கருத்துக்கள் இன்றளவிலும் யாராலும் உறுதி செய்யப்படவில்லை. எனவே இரண்டாவது கருத்து என்னவெனில், உறுதிப்படுத்தப்படாத இந்த முதலாவது கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது, அவர்கள் கூறுகிறார்கள், சாதாரணமாக காபாவின் மீது விமானம் பறக்க முடியாததற்கு காரணம் அது பறக்க முடியாத பகுதியாகும். அதாவது, சவுதி அரசாங்கமானது காபாவின் புனிதத்தன்மை கருதி அதன் மீது விமானங்கள் பறப்பதை தடை செய்துள்ளது. அதனால்தான் அதன் மீது விமானங்கள் பறப்பதில்லை. ஆனால் அவசர உதவிகளுக்காக பறந்து செல்லும் ஹெலிகாப்டர்களும் இன்றளவிலும் அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு பல ஆதாரங்களையும் நாம் காட்டிக்கொண்டே போகலாம். காந்தப்புலத்தினால் அவைகளால் பறக்க முடியாது என்றால் எப்படி அவைகள் இன்றளவிலும் பறந்து கொண்டிருக்கின்றன என்றே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அல் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் பெருமைப்படுத்துவது நல்ல விடயம்தான். ஆனால் தவறுகளையும் சந்தேகங்களை கொண்டும் அவற்றை பெருமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிடும். காபாவின் பிரமிக்க வைக்கும் அற்புதங்கள் என்னென்னவென்று இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். எனவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? உங்கள் கருத்தையும் கீழே தெரிவியுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.